சங்கம் சத்தியங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு மொத்த ஆன்மீக நூல்களின் கருத்துக்களின் சாரமான இந்த நான்கு சத்தியங்களுக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு அது என்னவென்றால் அதை நீங்கள் வாழ உங்களை அது வாழ்விக்கும் எடிசன் தாமஸ் அல்வா எடிசன் பல்வ கண்டுபிடிச்சார்னு சொல்றோம் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார்னு சொல்றோம் நாம் யாராவது இல்லை இல்லை அவங்க கண்டுபிடிச்சா எனக்கு என்ன நான் திரும்ப ஏன் வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ணி திரும்பவும் லைட் பல்பை தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் திரும்ப ஒரு ஆப்பில் மேலிருந்து போட்டு புவியீர்ப்பு விசையை நானே தான் அதை யூஸ் பண்ணுவேன் அதை பற்றிய தத்துவங்களை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை அப்படி சொன்னோன்னா ரீஇன்வென்ஷனில் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுற முட்டாள் நாமன்னு அர்த்தம் ஏற்கனவே ஒருவர் கண்டுபிடித்து விட்டால் அதை மீண்டும் கண்டுபிடிப்பதில் வாழ்க்கையை வீணாக்காமல் அதை உபயோகப்படுத்தி அதற்கு அடுத்தபடிக்கு வாழ்க்கையை கொண்டு செல்வதுதான் புத்திசாலித்தனம் அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் சான்றோர்கள் ஆழமான வாழ்வியல் சத்தியங்களை வாழும் முறையை உண்மைகளை பல மனம் சார்ந்த சூக்ஷ்மங்களை மனதையும் உடலையும் எவ்வாறு உச்சநிலையில் வைத்திருப்பது என்பது சார்ந்த உண்மைகளை கண்டு அறிந்து நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ நாம் உடனே அவங்க சொன்னதெல்லாம் மூடநம்பிக்கை இப்போ நானே வாழ்ந்து திரும்ப கண்டுபிடிச்சு அதை மட்டும்தான் உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் யார் மூட நம்பிக்கையில் இருந்து வீணழிகின்றார்கள் யாருக்கு இழப்பு நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லுகின்ற இந்த நான்கு தத்துவங்கள் ஏதோ ஒழுக்கமோ அல்லது உங்களை கட்டுப்படுத்தும் விலங்கோ அல்லது உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் மூடநம்பிக்கையோ அல்லது உங்கள் சிந்தனையை மழுங்கடிக்கும் பழமை மடவாதமோ அல்ல வாழ்க்கையை வாழறதுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த நான்கு தத்துவங்களையும் உங்களுடைய கடமைன்னு கூட சொல்ல மாட்டேன் இது உங்களுடைய உரிமை ஏன் முழுமைத்தன்மைன்னு ஒரு தத்துவத்தை சொன்ன அதாவது நமக்குள்ளே முழுமையாக இருத்தல் நம்மை சுற்றி இருப்பவர்களோடையும் கம்ப்ளீஷனோட முழுமையாக இருத்தல் எந்த விதமான ஆம்பிகிட்டியும் இல்லாமல் இடைவெளி இல்லாம அடுத்து ஸ்ரத்தை நம்முடைய ஸ்திரத்தன்மையை அகலமாக்கிக் கொண்டே செல்வது வாழ்வை உள்வாங்கும் தன்மையை அகலமாக்கிக் கொண்டே செல்வது நாம் நமக்கு கொடுத்துக் கொள்வதையும் மற்றவர்களுக்கு நம்மை எப்படி அளிக்கின்றோமோ பகிர்ந்து கொள்கின்றோமோ அதையும் அகலமாக்கிக் கொண்டே செல்வது மூன்றாவதாக நமக்கு உள்ளும் வெளியிலும் நிகழும் எல்லாவற்றிற்கும் நாமே பொறுப்பென்கின்ற தெளிவோடு இருத்தல் ஆழ்ந்து சிந்தியுங்கள் இந்த மூன்று தத்துவம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய உரிமை இது உங்களுடைய வெறும் கடமை அல்ல இது உங்களுடைய உரிமை ஏன்னா வாழறதுக்கு முன்பு தான் இந்த தத்துவங்கள் இது என்னப்பா இதெல்லாம் சாத்தியமா ஏன்னா நாம் எல்லாருமே ஏற்கனவே நம்ம லைஃப்பை வாழறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எந்த வார்த்தையும் கொடுத்தாலும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எவிடன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோ அவ்வளோதான் நீ வார்த்தை கொடுத்தங்கிறதுக்கு நீ என்ன வேணால் பண்ணலாம் மாட்டிக்காமல் பார்த்துக்கோ அவ்வளவுதான் தான் நமக்கு நாமே எ ஏதோ ஒரு விதமான லைஃபை வாழறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை பெரும்பாலானவர்கள் ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லாமல் அப்படியே போகுது போயிட்டுருக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால தான் இந்த சத்தியங்களை பற்றி கேட்கும் பொழுது ஓ இது நம்மை வந்தப்படுத்துமோ இதை வாழ்கிறது கஷ்டமாக இருக்குமோ இல்லை உண்மையிலேயே இது சாத்தியம்தானா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த கடமையெல்லாம் எதுக்கு வந்தோம் முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்தோம் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சாவியை கொடுத்து அப்பா அந்த பழைய பங்களாவில் இருக்கிற அந்த ரூமோட சாவி இது போய் திறந்து பாருவோம் உன் வாழ்க்கைக்கு நல்லது போய் திறந்து பாருவோம் உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் என்ன நம்மளை இவர் இல்லாததெல்லாம் பண்ண சொல்கிறாரு இந்த வேலையெல்லாம் யாரால் செய்ய முடியும் இது நமக்குன்னா பெரிய கடமையாக போச்சு ஆனா ஏதோ பெரியவர் சொல்றாரே அப்படிங்கறதுக்காக போய் திறந்து பார்த்து இருக்கின்ற பொக்கிஷத்தை அடைந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் ஐயோ இது என் கடமை அல்ல உரிமை அங்க நூறு கோடிக்கான பொக்கிஷமும் தங்கமும் வைரமும் வைடூரியமும் இருந்து அதை அடைந்த தான் உங்களுக்கு தெரியும் அந்த சாவியை கொடுத்து அந்த பெரியவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தது எனக்கு ஏதோ வேலை கொடுப்பதல்ல என்னுடைய எனக்கு கடமையை செய்ய சொல்வது கிடையாது என்னுடைய உரிமையை எனக்கு கொடுத்திருக்கின்றார் ஏன்னா இந்த நாலு தத்துவத்தை இங்கே வாழ ஆரம்பிக்கும் பொழுது சம்பூர்த்தியையும் ஸ்ரத்தையையும் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாத மிக பெரிய உங்களுடைய உங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற சக்தி பொக்கிஷங்கள் திறப்பதை பார்ப்பீர்கள் வெறும் ஏழே ஏழு நாள் இந்த முழுமைத்தன்மையை வாழுங்க அதாவது கொடுத்த வார்த்தையை வாழ்க்கையாகவே நினைந்து வாழ்தல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏழே ஏழு நாள் வாழ்ந்து பாருங்கள் சத்தியமாகச் சொல்கின்றேன் என்னுடைய சம்பூர்த்தி ஸ்ரத்தையின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன் உங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நிஜமாக்குகின்ற வாக்கு வந்து சேரும் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நிஜமாக்குகின்ற வாக்சித்தி உங்களுக்கு வந்து சேரும் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொறுப்பு என்கின்ற தெளிவோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் சாவியை போட்டு கதவை திறந்து பொக்கிஷத்தை காண்பதற்கு முன் அதற்குள் பொக்கிஷம் இருக்கின்றது என்கின்ற உண்மையை யாரும் நம்பப்போவதில்லை இந்த தத்துவத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் உங்கள் உணர்விற்குள் உங்கள் ஆன்மாவிற்குள் இருக்கும் ஞான பொக்கிஷங்களை திறக்கும் முன்பு அதை திறந்து அனுபவிக்க துவங்கும் முன்பு உங்களுக்குள் இந்த அளவுக்கு அரிய சக்திகள் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் அதை நம்பப்போவதில்லை திறந்து பார்ப்பதற்கு முன்பாக அதற்குள் பொக்கிஷம் இருக்கிறது என்று என்னதான் சொன்னாலும் நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் அதிகபட்சமாக ஒரு பெட்டி நிறைய நகருக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்திருப்பீங்க ஆனா திறந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது அறைகள் அறைகளாக வைரமும் தங்கமும் சாக்குப்பைகளிலே மூட்டை மூட்டையாக கட்டி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது எப்படி திறந்து பார்த்த பிறகுதான் பொக்கிஷம் இருப்பதையும் அதன் மதிப்பையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ அதேபோல இந்த சத்தியங்களை வாழ்ந்து உங்களுக்குள்ளிருந்து சக்திகள் மலரும் பொழுதுதான் உள்ளே இருக்கின்ற பொக்கிஷத்தை நீங்கள் உணர்வீர்கள் தெரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்புவீர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய சன்னியாசி ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார் சாமி என்னுடைய துக்கத்தினுடைய வேர் ஆணி வேர் எது என்று கண்டுபிடித்து சம்பூர்த்தியின் மூலமாக முழுமைத்தன்மையின் மூலமாக இந்த தியான நுட்பத்தின் கிரியையின் மூலமாக அதை சரி செய்து விட்ட பிறகு இப்பொழுது நான் நேரடியாக பார்க்கிறேன் நான் யாருக்கு என்ன வார்த்தை கொடுத்தாலும் அது நிஜமாகி விடுகின்றது அவர் நம்முடைய ஆலயங்களுக்கு தேவையான விக்கிரகங்களை எல்லாம் செய்கின்ற துறையை இருப்பவர் அவர் சொல்கிறார் நான் போய் எங்கிட்ட வேலை செய்கிற ஸ்தபதிகளோடு பேசினால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு தீர்வு கொடுத்தால் ஆசீர்வதித்தால் உடனடியாக நடக்கிறது இது ஒன்றும் பெரிய மிராக்கள் இல்லை பெரிய அடைய முடியாத ஒன்று கிடையாது பல பேர் அடையாததனால் அடைய முடியாததாக இருக்கின்றது ஒரு காலத்தில் எல்லோரும் டிவி வாங்கி வச்சுக்க முடியாது அதனால் டிவி வந்து ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி எல்லோரும் ரேடியோ வாங் ரேடியோ வாங்கி வச்சுக்க முடியாது அதனால் ரேடியோ பெரிய மிராக்கள் மாதிரி அந்த பெட்டிக்குள்ளே யாரோ உட்காந்து பாடுறாங்களாம் அதே மாதிரி தான் இந்த உள்ளுலக சக்திகளும் எல்லோரும் அதை அடையாததனால் அடையும் முயற்சியில் ஈடுபடாததனால் வாழாததனால் அது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கின்றது எல்லோரு வாழ்க்கையிலும் அது மலருமானால் அது அறிவியலாக மாறிவிடுகின்றது அவ்வளவுதான் இப்போ திடீர்னு உலகத்தில் ஏதோ ஒரு சுனாமி வந்து எல்லா ரேடியோவும் கடலில் அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரே ஒரு ரேடியோ மட்டும்தான் மெச்சம் இருக்குன்னா இயற்கையிலேயே அந்த ரேடியோ வச்சிருக்கவர் என்ன பண்ணுவார் அவர் எல்லாரும் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க அவர் ஏதோ ஒரு பொட்டி வச்சிருக்கார் அந்த இருந்து சத்தம் வருது மேல இருந்து நாமெல்லாம் எப்படி வாழணும்னு கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த பொட்டி மூலமா அது ஒரு பெரிய மிராக்லா தெரியும் சிலர் மட்டுமே அடைந்தால் அது அதிசயம் அது எல்லோருடைய வாழ்க்கையின் பாகமாக மாறுமானால் அறிவியல் இப்ப நீங்க அதிசயம்னு நினைக்கிற எல்லாமே வாக்கு சித்திங்கிறத அதாவது வார்த்தையை கொடுத்தால் சொன்னால் அது நிறைவேறுதல் ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்தால் அல்லது ஏதாவது சொன்னால் அது உடனே நிஜமாகி விடுதல் இது வந்து ஒரு பெரிய அதிசயம் நீங்க நினைக்கிறீங்க இல்லை அது ஒரு அறிவியல் இந்த பெரிய மிகப்பெரிய சக்திகளாக நாம் நினைக்கின்ற எல்லாமே அதிசயங்கள் அல்ல வாழ்வின் அறிவியல் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த நித்யானந்த குருகுலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் எதுக்காக இந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளை எடுத்து இந்த ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்க ஏன்னா குழந்தை வயதிலிருந்தே சிறு வயதிலிருந்தே இந்த சம்பூர்த்தி ஸ்ரத்தை போன்ற சத்தியங்களை சார்ந்து உடலையும் மனதையும் உருவாக்குவோமானால் அவர்கள் அளப்பரிய சக்தியையும் ஆற்றலையும் தெளிவையும் வெளிப்படுத்துவதை பார்க்கலாம் என்னுடைய குருகுலத்து குழந்தைகள் யாரிட வேண்டுமானாலும் பேசி பாருங்கள் அவர்களுடைய அறிவாற்றல் அவர்களுடைய நினைவாற்றல் அவர்களுடைய வாழ்க்கையைப் பற்றி அவர்களுக்கு இருக்கும் தெளிவு நம்முடைய பக்தர்கள் பல பேர் அவர்களுடைய குழந்தைகள் குருகுலத்தில் படிக்கிற குழந்தைகள் தான் பெற்றோர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் சொல்லுங்க எத்தனை பேர் உங்க குழந்தை குருகுலத்தில் படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டு நீங்கள் அட்வைஸ் வாங்குறவங்க கை தூக்குங்க சுத்தி பாருங்க அவங்க கிட்ட பேசி வாழ்க்கையை பற்றி அட்வைஸ் வாங்கிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்க ஏனென்றால் இந்த ஞான கருத்துக்கள் ஞான சத்தியங்கள் இது நம்முடைய கடமை அல்ல நம்முடைய உரிமை இதை நீங்கள் வாழும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அதனால் பொங்குகின்ற சக்தியும் ஆனந்தமும் தெளிவும் உடல் நலமும் மனநலமும் பொங்கி மலரும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் இது நம் கடமை அல்ல கடமை என்ன என்ன திட்டிகிட்டே செய்வோம் கடமையல்ல இது நம் உரிமை ஸ்ரத்தையோடு வாழ்வது நம் கடமை அல்ல நம் உரிமை ஏனென்றால் ஸ்ரத்தையோடு தான் தெரியும் எத்துணை மூடத்தனமான எல்லைகளை இல்லாத எல்லைகளை போட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் குறுக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் சுருக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் விரிவின் சாத்தியத்திற்குள் செல்லாமலேயே வாழ்க்கையை அழிக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்னுடைய குருகுலத்து குழந்தைகள் உடலை வளைத்து யோகத்தில் செய்யும் வித்தைகளையும் மனதை நீட்டி எதை வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளும் கற்றுக்கொள்ளும் ஆற்றலையும் பார்த்தீர்களானால் புரியும் சக்தி என்ன என்று என்ன கலையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இசைக்கருவிகள் நாட்டியம் வில்வித்தை எந்த கலையாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்கள் குருகுலத்து குழந்தைகளுக்கு தனித்தனியாக எந்த கலையும் கற்றுக் கொடுப்பதில்லை எதை வேண்டுமானாலும் எப்படி கற்றுக்கொள்வது என்பதை மட்டும் கற்றுக் கொடுக்கின்றோம் ஏதாவது ஒரு வகுப்பின் இடைவேளையின் போது அவங்களுக்கு குருகுலத்து குழந்தைகள் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்றேன் பாருங்க அவர்களுடைய நினைவாற்றல் நான் ஒரு முறை பேசியதை அப்படியே திரும்ப ஒப்பிப்பார்கள் மணிக்கணக்காக வார்த்தை மாறாமல் அவர்களுடைய நினைவாற்றல் அவர்கள் உடலை வளைத்து செய்யும் யோகத்தை பார்த்தாலே நமக்கு கொலை நடுங்கும் பார்த்தாலே பயம் வரும் அவர்கள் பல்வேறு கலைகளையும் கல்வியையும் கற்றுக்கொள்ளுகின்ற வேகம் திறன் ஒரு இசை கருவிகளை வாசிக்கணும் அப்படின்னா அதுக்காக நாங்கள் தனியாக டீச்சர்லாம் எடுத்துட்டு வரதில்ல கருவிகளை எடுத்துட்டு வச்சிருவோம் டியூன்ஸை கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அவங்களே வாசிக்கிறாங்க சில நேரத்தில் இசை கலைஞர்கள் தான் என்ன சாமி பத்து வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பத்து வருஷம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அவங்க பார்த்தாங்க இதுதான் சர்வங்க நாம் நாம நம்முடைய வேத பாரம்பரியத்திலே சொல்வோம் அதே அதேபோல் செக்யுலர் எஜுகேஷன் ரெகுலர் எஜுகேஷன்லையும் கணிதம் அறிவியல் வரலாறு இவைகளை அவர்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவைகளையெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த நான்கு சத்தியங்களும் உங்கள் கடமை அல்ல உங்கள் மீது நான் திணிக்கின்ற கடமை அல்ல உங்களுடைய உரிமை வாழத் துவங்குங்கள் அது கொடுக்கும் பொக்கிஷங்களை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு புரியும் ஸ்ரத்தையை வாழத் துவங்கினீர்களானால் உங்கள் சிந்தனையில் ஸ்ரத்தையை மலரச் செய்ய துவங்கினீர்களானால் உங்கள் மனசுக்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் சோர்வு என்கின்ற சோம்பல் என்கின்ற கருத்தே காணாமல் போய்விடும் ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் எங்கள் தியான பீட ஆசிரமங்களுக்குள்ள இரவோ பகலோ கிடையாது இப்போ நமக்கு பகல் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற தியானபீட ஆசிரமங்கள் யூரோப்பில் இருக்கிற தியானபீடங்கள் யூரோப் அமெரிக்கா இங்கெல்லாம் இரவு ஆனால் இங்கே பாருங்கள் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு நாட்டுக்கும் நியூசிலாந்துக்கு இப்போ மிட் நைட் டொரண்டோக்கு லேட் நைட் லாஸ் ஆஞ்சலிஸுக்கும் ஒஹாயாவுக்கும் லேட் நைட் இவங்க எல்லா நாட்டுக்கும் பின்னிரவு அத்தனை ஆசிரமும் பாருங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க கேன் யூ கனெக்ட் அதே போல இங்க இருந்து எப்ப வேணுமானாலும் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த நாட்டில இருந்து அவங்களுக்கு பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் எப்ப வேணாலும் இங்க சன்னியாசிகள் ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இரவோ பகலோ அந்த கருத்தே இங்கு எங்களுக்கு இல்லை என்னுடைய சன்னியாசிகளையும் ஆச்சாரியர்களையும் எப்போ வேணாலும் பாருங்கள் பிரம்மச்சாரிகளையும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த வேலை வந்தாலும் செய்து கொண்டு இருப்பார்கள் சத்தையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீர்களானால் உங்களை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யுங்கன்னா சொல்லலை ஆனால் அதை கொண்டு வந்தீர்களானால் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு இருக்கிற அந்த உடல் சோர்வும் மனச்சோர்வும் அற்றுவிடும் இந்த உடலுக்குள்ள புறையோடி போகின்ற சோர்வு மனச்சோர்வா மாறும் மனசுக்குள்ள புறையோடி போகின்ற சோர்வு டிப்ரெஷன் பயம் உங்களை இயங்க விடாமல் தடுக்கின்ற எல்லா உணர்வாகவும் மாறும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு எந்த துறையாக இருந்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம்தான் என்னன்னா மனச்சோர்வும் சோர்வு ஊடுருவி வரும் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்குகின்ற தன்மையும் தான் ஒரு மனிதனுடைய தோல்விக்கான ஒரே காரணம் எந்த துறையாக இருந்தாலும் ஒருவனுடைய வெற்றிக்கு ஒரே காரணம் ஸ்ரத்தை ஆனால் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் எப்படியாவது ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணிட மாட்டோமா ஏன்னா இந்த ஒரு சினிமா பாட்டிலேயே பணக்காரர் ஆகிற சினிமாக்களை பார்த்தே பழகி போனவங்க நாம் அப்படியே ஒரு சினிமா ஒரு பாடல் வரும் அந்த ஒரு பாடலுக்குள்ளே என்ன ஆவார் ரோடில் பேப்பர் போட்டுட்ருக்கிற பேப்பர் பாயாக இருக்கவர் அப்படியே ஒரு பேப்பர் கம்பெனி அதிபதி ஆகிடுவார் இதை பார்த்து பார்த்தே பழகிப்போன நம் மூட மனம் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் எங்கிருந்தாவது ஒரு ஏதாவது நடந்துராதா ஏதாவது நடந்து நாமளும் அப்படி ஆயிட மாட்டோமா பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் முதியவர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் கூட தன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்து எங்கிருந்தாவது ஏதாவது கொட்டி குறைய பிச்சுட்டு கொட்டியோ எப்படியாவது திடீர்னு பணக்காராயிட மாட்டுமா வெற்றி அடைஞ்சிட மாட்டுமா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரத்தை இல்லாமல் வெற்றி வந்தாலும் உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஸ்ரத்தையோடு வருமானால் அந்த வெற்றியை உங்களிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது ஸ்ரத்தை வருமானால் ஸ்ரத்தையோடு வருமானால் உங்கள் வெற்றியை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது எத்துணை பேர் எடுக்க முயற்சித்தாலும் அவர்கள் பதவிதான் போகிறதே தவிர அரியாசனத்தின் ஒரு அணிவேரை கூட அசைக்க முடியவில்லை ஸ்ரத்தையை சார்ந்து வருமானால் வருகின்ற வெற்றியும் வளமும் உங்களிடமிருந்து யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது ஸ்ரத்தையைச் சாராது வருமானால் எப்பேற்பட்ட வெற்றியோ வளமோ வந்தாலும் அதை உங்களால் தக்கவைத்துக் கொள்ள முடியாது சிந்தனையின் ஆழத்தில் உங்கள் முடிவெடுக்கும் மனதின் மூல உணர்வில் இந்த நான்கு சத்தியங்களையும் வாழத் துவங்குங்கள் பிறகு தெரிந்து கொள்வீர்கள் நினைத்து பார்க்க முடியாத சக்தி பொக்கிஷங்கள் உங்களுக்குள்ளிருந்து மலர்வதை தற்கொலையின் தருவாயில் இருந்த ஒரு மனிதன் இந்த சத்தியத்தை வாழ துவங்கியதும் தற்கொலையை தவிர்த்தது மட்டுமல்லாமல் பல பேருக்கு இந்த ஞானத்தை அளிக்கும் ஆலயங்களை அமைக்கும் துறவியாக மாறியிருக்கின்றார் மாறியிருப்பது மட்டுமல்லாமல் அதை வெற்றியோடு செய்து வருகின்றார் இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்களை என்னால் கொடுக்க முடியும் ஸ்ரத்தையும் தைரியமும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறிவிடுகின்றது ஸ்ரத்தையும் தைரியமும் உங்கள் உரிமை உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் எது நடந்தாலும் அதற்கு நீங்களே பொறுப்பென்று சிந்திக்கும் பொழுது தீர்வோடேயே வாழ்கின்றீர்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நிறுமாங்கய்யா பிரச்சனையோடையே வாழறது தீர்வை கண்டுபிடிக்கிறதுல ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா அது முடிகிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறது என்னுடைய குருகுலத்து குழந்தைங்களோட பேசுங்க சொல்வாங்க பிரச்சனைகளோட வாழறவன் யாரு இந்த மொத்த ஆசிரமத்தையும் இந்த நாற்பத்தி ஏழு குழந்தைகள் தான் நிர்வகிக்கிறார்கள் ஆனா ஒரே ஒரு முறை கூட இந்த குழந்தைகள் என்கிட்ட எந்த பிரச்சனையும் எடுத்துட்டு வந்ததே கிடையாது எந்த பிரச்சனையுமே எடுத்துட்டு வர மாட்டாங்க தீர்வுகளை மட்டும்தான் என்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க சாமி இந்த ரெண்டு தீர்வு இருக்கு இதுல எதை யூஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்க மாட்டார்கள் தீர்வை கண்டுபிடித்து விட்டுத்தான் வருவார்கள் எந்த தீர்வை கடைபிடிக்கலாம் என்று வேண்டுமானால் அவர்கள் சிந்திப்பார்களே தவிர தீர்வு எது என்று சிந்தித்துக் கொண்டு காலத்தை வீணாக்க மாட்டார்கள் பொறுப்போடு சிந்திக்கும் பொழுது உங்கள் சிந்தனையே இயற்கையிலேயே தீர்வை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் இதை உலகத்திற்கு என்னுடைய வாக்குறுதியாக அளிக்கின்றேன் கூடிய விரைவில் இந்த குருகுலத்து குழந்தைகளை ஒரு புதிய மனித சமூகமாக மனிதகுலத்தின் ஒரு புதிய பாகமாக உலகத்திற்கு சமர்ப்பிப்பேன் ஒரு புது மனிதன் புது மனிதன் சாத்தியம் என்பதை சத்தியமாக நிரூபிப்பேன் நோய் என்றால் என்னவென்றே தெரியாத உடல் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சரீரம் உடல் வேற சரீரம் வேற தெரிஞ்சுக்கோங்க உடல் அப்படிங்கிறது வெறும் தசை சதை இதனால் மட்டுமானது சரீரம் அப்படிங்கிறது அதுக்குள்ள ஓடுற சுவாச ஓட்டம் எண்ண ஓட்டம் இது எல்லாம் சேர்ந்தது எதை வேண்டுமானாலும் செய்கின்ற சக்தி வாய்ந்த சரீரம் எதை வேண்டுமானாலும் புரிந்து கொண்டு அதை கையாண்டு வெற்றியை வெளிப்படுத்துகின்ற மனம் அசாதாரணமான சக்திகளை அதிசயங்களை அறிவியலாக மாற்றி தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அளிக்கும் திறன் இவைகளை மிகச் சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையாகவே இந்த குழந்தைகள் வாழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் புது மனிதர்களை புது யுகத்தின் தலைவர்களை தலைமை பண்பு தாங்கிய தலைவர்களை இந்த சத்தியங்களின் வாயிலாக சாத்தியமாக்கி காட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ஸ்ரத்தை ஒன்றே ஒன்றைக் கடைபிடியுங்கள் உங்களுடைய உடல் மனம் அதனுடைய ஆற்றல் பெருக்கம் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத தெளிவோடு இருக்கும் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத ஆற்றல் பெருக்கு நிகழ்வதை பார்ப்பீர்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வாழ துவங்கும் பொழுது இந்த தத்துவங்களை சிந்தனையின் பாகமாக மாற்ற துவங்கும் பொழுது அது கடமை மாதிரி தான் தெரியும் கஷ்டப்படுற மாதிரி தெரியும் என்னப்பா அத்தன்டிசிட்டி பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு தூங்கிடலாம் விடுப்பா யாரும் பார்க்கலை இப்போ ஒன்றும் அத்தன்டிக்காக இருந்து என்ன பண்ண போகிறோம் விடு யாராவது பார்க்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கும் பொழுது இது இது போலெல்லாம் குறுக்கு புத்தித்தனம் அவாய்ட் பண்ணணும்னு தோணும் காரணம் என்னென்னா இது வந்து கடமைன்னு நினைக்கிறதுனால அதை வாழ்ந்து பார்த்து அதனால் பொங்குகின்ற ஆமானுஷ்யமான சக்திகள் உங்களுக்குள்ள நடக்கிறத பார்த்தீங்கன்னா பிறகு தெரியும் ஹே இது கடமை இல்லையப்பா என் உரிமை இது கடமை அல்ல நம் உரிமை என்பதை தெரிந்து கொள்வீர்கள் மனித மனம் எளிமையாக நேரடியாக எதையும் செய்து விடுவதற்கு உங்களை அனுமதிக்காது ஏன்னா எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருந்து காம்ப்ளிகேட்டடாக செஞ்சால் மட்டும்தான் அது பெரிய விஷயம்னு உங்களை நீங்களே நம்ப வைத்து விட்டீர்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த சத்தியங்கள் எளிமையானவை சாத்தியமானவை இந்த நான்கு தத்துவங்களை சார்ந்து சத்தியங்களை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்வாகம் செய்ய துவங்கினால் மேலும் மேலும் வளர்ந்து மலர்ந்து தமிழில் சொல்வோம் ஆல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ இந்த வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்வீர்கள் அல்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ என்கின்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்வீர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வாழ்க்கை மலரும் ஏதோ கற்பனையோ கவிதையோலாய் நான் இங்கே படிக்கலைங்கய்யா சாத்தியத்தின் சத்தியத்தை தான் சொல்லுகின்றேன் இந்த நான்கு தத்துவங்களையும் உபயோகித்துத்தான் பாருங்கள் மந்தத்தன்மையும் மனச்சோர்வும் வரும்பொழுது சொல்லுங்கள் இல்லை என்னுடைய சத்தியத்தை சாத்தியத்தை சக்தியை அகலமாக்கியே தீருவேன் மேம்படுத்தியே தீருவேன் மேலும் மலரச் செய்தே தீருவேன் ஸ்ரத்தையை வாழ்ந்தே தீருவேன் சில பேர் அந்த வயத்திலிருந்து எப்போ பசிங்கிற சிக்னல் வரும் சாப்பிடலான்னு பார்த்துட்ருப்பாங்க அதே மாதிரி மனசுலேருந்து எப்போ அந்த சோம்பல்ற சிக்னல் வரும் உடனே படுத்துடலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் அஸ்ரத்தை எப்போ மனசுலேருந்து சிக்னல் வரும் வரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சிக்னல் வந்து தர தீரும் ஐ ரன் அவுட் யுவர் மைண்ட் அண்ட் லைஃப் வித் ஸ்ரத்தா அத்தன்டிசிட்டி உங்களுடைய மனதையும் உடலையும் ஸ்ரத்தையாலே முழுமையாக்குங்கள் நிறையுங்கள் உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் நீங்களே பொறுப்பென்று பொறுப்பெடுத்து அவைகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றுங்கள் யாரோ ஒருத்தர் வயதானவர் தெருவில் இருந்ததற்கும் யாரோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்ததற்கும் யாரோ ஒருவர் இறந்து கிடந்ததற்கும் தான் பொறுப்பு என்று சித்தார்த்தன் தான் புத்தனாக மாறினான் நாம நமக்கு அந்த முதுமையோ வியாதியோ மரணமோ வர்ற வரைக்கும் நாம் பொறுப்பு என்று நினைப்பதே இல்லை நமக்கு வந்த பிறகு கூட நாம் பொறுப்பு என்று நினைப்பதே இல்லை யாருக்கோ வந்தவுடனேயே தான் பொறுப்பு என்று நினைத்ததனால் சித்தார்த்தன் புத்தனானான் நமக்கு வரும்பொழுது கூட நாம் பொறுப்பு என்று தான் இன்னமும் புத்துவாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் புத்து முட்டாள் அர்த்தம் கையாலாகாதவன் அர்த்தம் சுற்றி உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கும் அஞ்ஞானத்திற்கும் அறிவின்மைக்கும் வறுமைக்கும் நாமே பொறுப்பென்று நினையுங்கள் பிறகுதான் அவைகளுக்கான தீர்வும் நம் உணர்விற்குள் மலரத் துவங்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளுக்கும் நாமே பொறுப்பென்று நினைக்கும் பொழுதுதான் இவைகளுக்கான தீர்விற்குள் நம் உணர்வும் மனமும் செல்ல துவங்கும் நீங்க பெருசா புதுசா படிச்சு கத்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை ஆத்திச்சூடில் ஐந்து வயதிலே ஐந்து வயதிலே ஒன்றாம் வகுப்பில் ஆத்திச்சூடியில் படித்ததை வாழ்ந்தால் போதும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கேல் இதுக்கு மேல உலகத்தில் பெரிய எந்த ஆன்மீக கருத்துமே இல்லை அதை வாழ்வதற்கான பொறுப்பும் ஸ்ரத்தையையும் ஏற்றுக்கொள்வதுதான் எடுத்துக்கொள்வதுதான் இங்க நாம செய்ய வேண்டியது இதை வாழ்வதற்கு நாம் தான் பொறுப்பென்று நினைக்கும் பொழுதுதான் வாழ்வதற்கான வழி நம் சிந்தைக்குள் மலர்கின்றது சிப்பிக்குள் மலரும் முத்தை போல் நாம் பொறுப்பு என்று நினைக்கும் சிந்தைக்குள் தான் தீர்வெனும் முத்து மலர்கின்றது தீர்வெனும் முத்து பிறக்கின்றது ஹோலோகிராம் டயக்ராம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மொத் ஒரு பெரிய பத்து அடிக்கு பத்தடி அந்த டயக்ராம் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெயிண்டிங் ஒரு வடிவம் தெரியும் ஆனால் அது கிட்ட போய் ஆழ்ந்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்லையும் அதே வடிவம் தான் இருக்கும் எத்தனை பேர் இந்த ஹோலோகிராம் டயக்ராம்ஸ் பார்த்துருக்கீங்க புரியுதா நான் சொல்கிறது என்னங்க பத்தடிக்கு பத்தடியும் அதே வடிவத்தில் தான் தெரியும் அது கிட்ட போய் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னாலும் அதே வடிவம்தான் இருக்கும் அதுதான் ஹோலோகிராம்னு சொல்லுவோம் இந்த பிரபஞ்சமே ஹோலோகிராம் தான் இந்த பிரபஞ்சமாக எது விரிந்து கிடக்கிறதோ தான் இங்கு பிரம்மாண்டமாக எது விரிந்து கிடக்கிறதோ தான் உங்கள் ஒரு உடம்புக்குள் பிண்டாண்டமாக இருக்கின்றது பத்தடிக்கு பத்தடி டயகிராமா எது இருக்கோ அதுவே தான் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்குள்ளேயும் இருக்குது பத்து அடியில் இருக்கும் ஓவியமும் ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ளே இருக்கிற ஓவியமும் ஒன்றுதான் அதே போல பிரம்மாண்டமாக விரிந்திருக்கும் இந்த உலகமும் பிண்டாண்டமாக ஒரு உடலுக்குள்ளே உங்களுக்குள் இருக்கும் இந்த சக்தியும் ஒன்றுதான் எப்போ இந்த பிரம்மாண்டத்திற்கும் நாமே பொறுப்பு என்று உங்களுக்குள் அந்த பொறுப்பு மலர்கிறதோ அப்போ இந்த பிரம்மாண்டத்தின் சக்தி இந்த பிண்டாண்டத்திலிருந்து வெளிப்படும் இந்த பிரம்மாண்டத்தின் சக்தி இந்த பிண்டாண்டத்திலிருந்து வெளிப்படும் இந்த நான்கு தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில் மலரும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை துவங்குகின்றது ஆன்மீக வாழ்க்கை துவங்குதுன்னு நான் சொல்லலை உங்கள் வாழ்க்கையே அப்போதான் துவங்குகிறது ஏன்னா அது வரைக்கும் ஏதோ புரியாத பல்வேறு விதமான சிந்தனை கட்டுக்களுக்குள் சிக்கி சிக்கலில் மூழ்கி உங்கள் வாழ்வு சீரழிந்து கொண்டுதான் இருக்கின்றது சம்பூர்த்தி எனப்படும் முழுமைத்தன்மை ஸ்ரத்தை மற்றும் பொறுப்பு நம்மையும் மற்றவர்களையும் விடாது வளப்படுத்துதல் என்கின்ற இந்த நான்கு தத்துவங்களை வாழ்ந்து நித்யானந்த நிலைக்குள் மலருங்கள் இதை செய்யும் பொழுதுதான் தான் வாழ்க்கை ஆக்ஷன் இல்லைன்னா வெறும் ரியாக்ஷன் ரியாக்ஷன்லேயே வாழ்ந்து அழிஞ்சு போயிடாதீங்க பல நேரத்தில் மனிதர்கள் ரியாக்ஷன்லேயே வாழ்ந்து அழிஞ்சு போயிடுறாங்க இன்றைய சத்சங்கத்தின் சாரம் இதுதான் இந்த சத்தியங்களை வாழ்வதற்கு முன்பாக அது கடமையைப் போலவும் பலுவைப் போலவும் தோன்றலாம் வாழத் துவங்கினீர்களானால்தான் உங்களுக்கு புரியும் அது உங்கள் உரிமை பலு அல்ல பலம் இந்த சத்தியங்களை வாழ்ந்து நித்யானந்த நிலையில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிடா சீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள் ஜீவன் முக்தி பிரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரூ ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை முழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலு டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட்ட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்தீக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகாநிர்வாணி பீடத்தின் ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார் அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பிருக்ஷகம் பந்தே வாக்கியமனா தீதம் நித்யானந்தாய சுவாகதம் ஜீவன் முக்திப்ரதம் தேவம் க்ரமாபூர்ணம் ஜகத்புரும்

ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ செவன் டபுள் நைன் டபுள் நைன் டபுள்யூ டபுள்யூ டாட் நித்யானந்தா டாட்